கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூரில் தரமற்ற முறையில் நடைபெறும் பக்கச்சுவர் கட்டுமான பணிகள் குறித்து அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லாகேஷ் வழங்க கேட்கலாம். லாகேஷ், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 8வது வார்டு பகுதியான அன்னியோட புள்ளிவளை செல்லும் சாலை பகுதியில் சாலையோர பக்கச்சுவர் கட்டும் பணியானது 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்த பணிகள் தரமில்லாமல் அமைக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் பலமுறை குற்றச்சாட்டுகளை எழுந்த நிலையிலும் பேரூராட்சி நிர்வாகமோ இல்ல அந்த பகுதி அரசு நிர்வாகமோ எதுவுமே அந்த பகுதியில் பார்க்கவில்லை. தற்போது அந்த பணியின் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அந்த பணியின் போது 18 அதாவது சிமெண்ட் ஜல்லி மணல் உட்பட போட வேண்டிய பகுதியில் 11 குட்டை தள்ளி மற்றும் மண்ணை கொட்டுவதும் தொடர்ந்து ஒரே ஒரு சட்டி மட்டும் சிமெண்டை போட்டு காங்கிரீட் கலவை தயார் செய்வதும் பக்கச்சுவர் கட்டும் காட்சியை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக திமுக தலைமையை கொண்ட ஆற்றூர் பேரூராட்சியில் திராவிட மாடலில் இந்த கட்டுமானம் நடைபெறுவதாகவும் புதிதாக சிமெண்டை குறைத்து சல்லி மற்றும் மணலால் அமைக்கப்பட்டு வரும் பக்கச்சுவர் ஒரு மழைக்காவது தாங்குவது சந்தேகம்தானவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஷர்மிளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாகேஷ்.